கனைத்தளம் கற்றரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முனவழியே நின்னுபால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். இது ஆண்டாளுடைய திருப்பாவையில் 12வது பாடல். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ராமனை மனத்துக்கினியான் என்று அழைக்கிறாள். பெண்களுடைய வருத்தம் தெரிந்தவன் இராமன், ஆனால் பெண்களின் வருத்தத்தை பாராமல் இருப்பவன் கண்ணன். இப்போது நாம் பார்த்து வரும் சுந்தரகாண்ட சர்க்கத்தில் சீதையை பிரிந்த ராமன் எப்படியெல்லாம் துன்பப்படுகிறார் என்று ஹனுமான் எடுத்து கூறப் போகிறார். சரியாக உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை, அழுது கொண்டே இருக்கிறார், தன் உடலை பேணி பாதுகாப்பதில்லை, அப்படியே தூங்கினாலும் திடுக்கிட்டு எழுந்து விடுகிறார் என்றெல்லாம் ஆஞ்சநேயர் சீதையினிடத்திலே விண்ணப்பிக்கிறார். இதை கேட்ட சீதைக்கு ஒருபுறம் மகிழ்ச்சி, எந்த கணவனும் மனைவியை பிரிந்து துன்பப்படுகிறான்னு தெரிந்தால் மனைவி மூலையில் சந்தோஷப்படுவாள், அவள் உள்ளத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அதே சமயம் அப்பேற்பட்ட கணவனை விட்டு பிரிந்து விட்டோமே என்கிற துன்பமும் இருக்கும். இப்படித்தான் சீதை இன்ப துன்பங்களுக்கு நடுவில் இப்படியும் அடியும் அல்லாடினாள். இது அன்று நடந்த கதை. ஆனால் இன்று அந்த கதையை உற்று நோக்கினால் ஆழ்வார்கள் அனைவரும் கூறுவது, இதனால் தான் ராமன் மனத்துக்கு இனியான், பெண்களுடைய மனத்துக்கு இனியான், பெண்களை கட்டப்படுத்தாமல் அவர்கள் துன்பப்படுவதைக் கண்டு தான் துன்பப்படுகிறானே, அந்த அனுகம்பா நமக்கு சட்டென்று தோணும். மற்றொருத்தர் துன்பப்பட்டால் அதைக் கண்டு கடவுளா துன்பப்படுவார், துன்பம் இல்லாமல் இருப்பவர் தானே கடவுள் என்று தோணலாம். உண்மையான கேள்வி. ஆனால் இந்த துன்பமே பகவானுடைய குணத்தை தான் பறைசாற்றும். ஒருத்தர் துன்பப்படுகிறார், வியாதியால் துடிக்கிறார், அவரை பார்த்து அடியேன் துன்பப்பட்டேன், அது நிஜத்தில் அந்த துன்பம் கொடுமையன்னா, அது தப்பா அல்லது அது நல்ல பண்பு. ஒருத்தர் படுகிற துன்பத்தை கண்டு நான் துன்பப்பட்டால் அது பிறத்தியாருக்காக படும் துன்பம், கண்டிப்பா அந்த துன்பப்பட வேண்டும். அப்படித்தான் இறைவரும் துன்பப்படுகிறான், அது குணப்பிரகரணத்தில் தான் சேரும். இதோ இங்கு சீதை துன்பப்படுவது நினைத்து அவன் பட்டார். இதத்தான் ஆண்டாள் கூறினது, சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்துக்கினியான் என்று. அப்படி ராமனை பாடின ஆண்டாளையும் அவளோடு எப்போதும் பிரியாமல் இருக்கும் ரங்கமன்னாரையும் சென்னையில் 7 கிணறு பேரக்ஸ் தெருவில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் தரிசிக்க போகிறோம். இதோ ஆண்டாளும் ரங்கமன்னாரும் எழுந்துருடி உள்ளார்கள். ஒருத்தருக்கொருத்தர் பிரியாத நெருக்கம். அகலகில்லேம் இறையமென் நலன்மேல் மங்க உரமார்பா என் ஆழ்வார் பாடியபடிக்கு நெருக்கம். அதுவும் பக்கத்துல பக்கத்திலே இன்னைக்கு சிவலிபுத்தூர்ல சேவித்தாலும் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அப்படி தொட்டு கொண்டு எழுந்துருடி இருப்பார்கள். இந்த இடத்துல சேவித்தாலும் அருகருகே இருவரும். ராமனும் சீதையும் தான் பிரிந்து துன்பப்பட வேண்டி இருந்தது. ஆனா அந்த பிரிவை பத்தின பேச்சே இல்லாமல் இங்கு ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்துருளி உள்ளார்கள். ஆண்டாளை ரங்கனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பெரியாழ்வார். அன்றே ரங்கன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டார். அன்றிலிருந்து குடித்தனம் இங்குதான். ஒரு நாளும் ஆண்டாள் எங்கும் போனதில்லை, இங்கேயே எழுந்துருளி இருக்கிறாள். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் இறைவான் தன் புனடி காண்பதோர் ஆசையினால் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அல்லி நாட்டாமரமேல் ஆரணங்கி நின் துணவி மல்லி நாடாண்ட மடமயில் என்ன ஆண்டாள பத்தின தனியர். மல்லி என்று பக்கத்துல நாடு, அந்த நாட்டை சேர்ந்திருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர், வில்லி கண்டன் என்று இருவர். அவர்களுக்காக அவர்களாலேயே ஏற்படுத்தப்பட்ட இவ்வூர் அங்குதான் பெரிய பெருமாளாக வடபத்திர சாயி சயன திருக்கோலத்தில் உள்ளார். அந்த வடபத்திர சாயிக்கே தன்னை சமர்ப்பித்த ஆண்டாள் ரங்கமன்னாரை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். இது சேவித்தது சென்னையில் 7 கிணறுல இருக்கிற பக்தாஞ்சநேயர் கோவில். ஆனா இங்க எழுந்துருளி இருக்கிற பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரனுடைய ஆண்டாளும் ரங்கமன்னாரும். அவள் சொன்னபடிக்கு ராமன் எப்படி மனத்துக்கினியாக நிற்கிறான் என்று பார்ப்போம். அதத்தான் ஹனுமான் இப்ப எடுத்து கூறப்போகிறார். சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா மாருதிர் பீம விக்ரமஹா
சிரஸ்ய அஞ்சலி மாதாய வாக்கியம் உத்தரம் அப்ரவீத். ஏன் ராமன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர் சுகமே இருக்கிறாரா? கௌசல்யைய பத்தி, சுமித்திரையை பத்தி, பரதனை பத்தி செய்தி உண்டா? பலவாறாக சீதை கேட்க அத்தனைக்கும் பதில் இப்ப தயாரா வச்சிருக்கார். தன் கைகளை எடுத்து தலைக்கு மேல் கூப்பி கொண்டு கூறுகிறார், நத்வா மிகஸ்தாம் ஜானீதே ராம கமலலோச்சனா தேனத்வாம் நாணயத்யாசு சச்சீமிவ புரந்தரஹ. தேவி, ராமனுக்கு தேவரீர் இங்கு இருப்பது தெரியாது. அறிந்து விட்டால், அந்த செய்தி கிட்டுவிட்டால் ஒரு வினாடி கூட காலதாமதம் பண்ண மாட்டார். தேவரீர் அப்படி நினைக்க கூடாது, கண்டிப்பா ராமன் உடனே வந்து விடுவார். நீர் இருக்கிறது தெரியாததனாலதான் வரவில்லை. வந்து உன்னை மீட்பார் பார். விட்டம் பயித்வா பாணோகைஹி அக்ஷோபியம் வருணாலயம் கரிஷதி புரியும் லங்காம் காகுத்ஸ்தா சாந்த ராட்சசாம். இந்த லங்கையில் இனிமே அரக்கர்கள் இல்லாமல் அழித்து உன்னை மீட்டு கொண்டு போக போகிறார். அதற்குத்தானே என்னை முதலில் அனுப்பி வைத்தார். இப்ப கூறுகிறேன் கேள். யதா சுனயனம் வல்கு பிம்போட்டம் சாருகுண்டலம் முகந்திரக்ஷசி ராமஸ்ய பூர்ணச்சந்திரம் இவோதிதம் க்ஷிப்ரம் திரக்ஷசி வைதேகி ராமம் பிரசரவணே கிரௌ. வைதேகி, தேவரீர் வெகு விரைவில் ராமனை தரிசிக்க போகிறீர். அனுமான் சொல்லும் போது, நாங்களெல்லாம் ராமனை பிரசரவணம்ங்கிற மலையில் பார்த்து வருகிறோம். அதுதான் மால்யவான்கிற மலை. கிழியே உங்களிடத்துல விண்ணப்பித்தேன், அந்த மலையில் தான் ரகுநாத மந்திர் உள்ளது. அந்த ஊர்லயே ரொம்ப முக்கியமான கோவில், மலைக்கு மேல இருக்கக்கூடிய கோவில். ரொம்ப கட்டப்படுறதெல்லாம் இல்ல, 10 நிமிஷத்துக்குள்ள மலையேறி போயிடலாம். நாளை எல்லாரும் வயசானவர்களும் போலாம். நாங்க யாத்திரை போயிருக்கிற சேவம் அனைவருமே ஏறி வந்தார்கள். ஆனா அந்த சின்ன இடத்துக்குள்ள ஆட்டோ ரிக்ஷாவும் சைக்கிள் ரிக்ஷாவும் போகுது. அதற்கும் வச்சிருக்காருனால் எல்லாம் நமக்கு வசதி தேவைப்படுறதோ இல்லையோ, நன்னா கால வீசி நடக்கலாம், முட்டி வலி இருந்தா சரியா போடும். அதுக்காக சொல்ல வந்தேன். நமாம்சம் ராகவோபுங்கே நச்சைவ மது சேவத்தே வன்யம் சுவிகிதம் நித்யம் பக்தம் அஷ்டாதி பஞ்சமம். ராமன் மது அருந்துவதில்லை, மாம்சம் உண்ணுவதில்லை, ஐந்தாவது யாமத்தில் சேகரிக்கப்பட்ட காய்கனிகளை மட்டும்தான் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணன் காய்கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார், அதைத்தான் ராமன் உண்கிறான். மாம்சம் உண்பதில்லை, மது அருந்துவதில்லை. இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே நமக்கு சட்டை என்ன தெரியுமோ தோணும், நேத்தி வரைக்கும் அருந்தி கொண்டிருந்தார், இன்னைக்கு அருந்துவதை நிறுத்தி விட்டார். அப்படின்னா ராவணும் மாம்சம் சாப்பிடுவார், ராமனும் மது அருந்துவார் என்று நினைக்க தோன்றுகிறது. முதல் பதில், தாராளமாக அது வழக்கத்தில் திரேதாயுகத்தில் இருந்திருக்கலாம். மேலும் ராமன் க்ஷத்திரியன், ஆகவே உண்ணுவதற்கு அதிகாரம் உண்டு, அத்தை செய்திருக்கலாம். ஆனா இங்க சொல்ல வந்தபடி அல்ல. ஜீவஹிம்சையே பிடிக்காத ராமன் ஒரு நாளும் அதை சாப்பிட்டு இருக்க மாட்டார். பின் என்ன செய்தார்? இங்க சொல்ல வந்ததே, யாரும் சாப்பிடுற வழக்கம் இல்லாட்டா கூட தன் மனைவியை பிரிந்தோ காதலியை பிரிந்தோ காதலனை பிரிந்தோ நடந்தவுடனே என்ன பண்ணுவா? குடிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படின்னு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடனே மது அருந்துவார்களோ இல்லையோ? இப்ப சீதை என்னெல்லாம் கேள்வி கேட்டா, தன் நிலை தவறாமல் இருக்கிறானா, மன உறுதி குன்றாமல் இருக்கிறானா, செயல் வீரனாக இருக்கிறானா, இந்த கேள்வி எல்லாம் தானே கேட்டிருக்கா. இப்ப அதுக்கு பதில் சொல்லச்சு என்ன சொல்லணும், உன்னை பிரிந்து துக்கப்படுகிறானே தவிர தன் நிலை இழந்து விடவில்லை. ஒரு காதலியை பிரிந்தாலோ பிடித்தவரை பிரிந்தாலோ உடனே குடிகாரராக மாறிவிட்டார், எங்கெங்கோ மனம் போற போக்கில் போகிறார் என்றுதானே உலகத்துல நாம பாக்குறோம். அது இல்லைங்கிறத இப்ப தெளிவா ஆஞ்சநேயர் சொல்றார், இன்னும் குடிக்கவில்லை, மாம்சம் உண்ணவில்லை, தன்னைத்தான் பேணவில்லை, ஆனா தன் நிலை இழந்து விடவில்லை. இதைத்தான் இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு பொருள் பொருந்தாது. நைவ தம்சான் ந மசகான் ந கீட்டான் ந சரீசிருப்பான் ராகவோ அபனயத்காத்ராது துவக்கதேன அந்தராத்மனா. இது ஒரு பக்கம் சீதே, ஆனால் உன்னை நினைத்து நினைத்து தன் மனத்தையே உன்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டபடியால் ராமனுக்கு உடம்புல தேள் ஊர்ந்தா தெரியலே, கொசு கடிச்சா தெரியலே, பாம்பே பக்கத்துல வந்தாலும் தெரியலே, ஈ பூந்தா தெரியலே, நைவ தம்சான் ந மசகான் ந கீட்டான் புழு போறது தெரியலே, பூரான் ஓடுறது தெரியலே. ஏன்? துவக்கத்தேன அந்தராத்மனா, நெஞ்சு உன்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனுக்கு நினைக்க கூட தோன்றவில்லை. அனித்ர சததம் ராமஹ சுப்தோபிச்ச நரோத்தமஹ சீதேதி மதுராம் வாணிம் வியாஹரன் பிரதிபுத்தியதே. அனித்ர சததம் ராமஹ, ராமன் தூங்குவதே இல்லை. சுப்தோபிச்ச, ஒருவேளை அப்படி கண் அசந்தாலும், ரொம்ப நேரம் தூங்காமத்தான் இருந்தான், ஒருவேளை கண் அசந்தாலும் சரி,
சட்டென்று திரும்பி எழுந்து நின்றார். சீதேதி மதுராம் வாணிம், சீதே சீதேன்னு சொல்லிக்கொண்டு வியாகரன் பிரதிபுத்தத்தை உடனே சடக்குன்னு எழுந்து நின்றார். அந்த ராமன் தூங்குவனான்னு பார்த்திருக்கிறோம். சீதே, இது நீ அவனிடத்தில் வைத்திருக்கும் அன்பு. துஷ்வா பலம் வா புஷ்பம் வா யச்சான்ய ஸ்திரீ மனோகரம் பகுஷோஹா பிரியே தேவம் சசம்சா அபிபாஷதே. நல்ல பழத்தை கண்டாலோ, மாலை கண்டாலோ, சந்தனத்தை கண்டாலோ பார்த்தவுடன் தான் அதை அணிந்து கொள்வதில்லை, உண்ணுவதில்லை. ஹா காதலி, ஹா அன்பே, உன்னை விட்டு பிரிந்து இது எனக்கு பிடிக்குமா? பாதும் கசக்கிறது, நிலவும் சுடுகிறது, பட்டுடுக்கும், அயர்த்திறங்கும், பாவை பேணாள், பனிநடும் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள், எட்டுணை போதென் குடங்கால் இருக்கவில்லாள், மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல், மடமான இது செய்தார் தம்மை மையே, கட்டுவிச்சு சொல்லன்ன சொல்லாள், கடல் வண்ணர் இது செய்தார் காப்பார் ஆரே என்று திருவங்கியாழ்வாருடைய திருநெடும் தாண்டா பாசுரம். பட்டுடுக்கும், அயர்த்திறங்கும், பாவை பேணாள், ஒரு காதலி காதலனை பிரிந்து என்னென்னெல்லாம் படுவடோ அது இப்பாடலில் உள்ளது. நிலவு கசந்து போகும், பால் கசக்கும், படுக்கை கொள்ளாது, தாய் மடியே கூட எரிய தொடங்கும், ஏதும் பிடிக்காது. அந்த நிலதான் ராமனுக்கு திருஷ்டுவாபலம். பழத்தை பார்த்தாலோ காய் பார்த்தாலோ உன்னை நினைத்து கொண்டே உண்ண மறுக்கிறான். சா ராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே நாம்புத சேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. உடனே வைதேகியின் நிலை என்ன தெரியுமோ? ஒரு பக்கம் பெருமகிழ்ச்சி, ஒரு பக்கம் பெருந்துக்கம். ராம சங்கீர்த்தனம், ராமனை பத்தின கதை கேட்டபடியால் பெருமகிழ்ச்சி அடைந்தாள். ஆனா அந்த ராமனை பிரிந்திருக்கிறோம் நினைக்கிறபடியால் ராமனுக்கு இருக்கிற சோகத்தை போல தானும் சோகப்பட்டாள். ஒரு சரத்கால சந்திரனை மேக கூட்டங்கள் மூடி இருந்தால் எப்படி இருக்குமோ? சந்திரன் பிரகாசமா இருப்பார், ஆனா மேக கூட்டம் மூடி இருக்கு. மூடி இருக்கிறதுனால துன்பம்னு அர்த்தம், சந்திரன் பிரகாசமா இருக்கிறதுனால இன்பம்னு அர்த்தம். இப்படி இரண்டும் மாறி நிஷேப வைதேக சுதா பபூவ. அடுத்தது 37வது சர்க்கம். சா சீதா வசனம் சுத்வா பூர்ணச்சந்திர நிபானனா ஹனுமந்தம் உவாச்சேதம் தர்மார்த்த சகிதம் வசஹ. அடுத்த ஹனுமானை பார்த்து உண்மையான பொருள் புரிந்த இந்த வசனங்களை சீதை கூறத் தொடங்கினாள். ஹே ஹனுமன், நீர் பேசுவது விஷத்தையும் அமுதத்தையும் கலந்து கொடுத்தாற் போலே உள்ளது. ராமன் என்னை பிரிந்து துன்பப்படுகிறான்னு சொன்னீர், ஒரு பக்கம் அமுதம், என்னை தவிர யாரையும் நினைக்கவில்லைன்னு கூறினீரே, அது அமுதம் உண்டா போல இருக்கிறது. ஆனா ராமன் உடலில் ஈ கடித்தாலும் எறும்பு கடித்தாலும் தெரியவில்லைன்னு கூறினீரே, அது விஷம் கொடுத்தா போலே உள்ளது. ஐஸ்வர்யேவா சுவித்தீர்ணே வியசனேவா சுதாருணே ரஜ்வேவ புருஷம் பத்வா கிருதாந்த பரிகர்ஷதி. விதியை யாரால் வெல்ல முடியும்? அது ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு, கயிறு போட்டு மாட்டை பிடித்து இழுத்து போகிறா போலே எங்களை கயிறு போட்டு இழுத்து போகிறது. ஒரு கயிறு ஒரு பக்கம், மற்றொரு கயிறு என்னை மற்றொரு பக்கம், என்னை இரு பக்கத்தில் பிரிந்து கிடக்கிறோம். யார் விதியை வெல்ல வல்லவர்? விதிர் நூனம் அசம்ஹாரியா பிராணினாம் பிளவகோத்தம வர்த்ததே தசமோ மாசோ துவதுசேஷோ பிளவங்கம ராவணேன ருசம்சேன சமயோ யஹா கிருதோ மம. பத்து மாதங்கள், இரண்டு மாதங்கள் தான் மீதம் இருக்கின்றன. அவர் அப்படித்தான் கெடு விதித்து விட்டு போயிருக்கிறார். விபீஷணேன ச பிராத்ரா மம நிர்யாதனம் பிரதி. நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன், என்னை திருப்பி கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்று விபீஷணன் எடுத்து கூறினான். அதை ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சண்டை, யமனைத்தான் எதிர்கொள்ள ராவணன் காத்திருக்கிறான். விபீஷனுடைய மகள்களிலே ஒருத்தி கலா என்று பெயர், ஜேஷ்டா கன்யா கலா நாம விபீஷண சுதா தபேன். அவளும் இந்த விஷயத்தை எனக்கு எடுத்து கூறிவிட்டாள். இவர்கள் ஆறு பேசினாலும் ராவணன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் அந்த உண்மை எனக்கு தெரிந்து விட்டது. ராகவனுடைய பண்புகள் தான் எத்தனை, விக்ரமஸ்ய பிரபாவஸ்ய சந்தி வானர ராகவே சதுர்தச சஹசிராணி ராட்சசானாம் ஜகானயா. யாரொருத்தன் 14,000 அரக்கர்களை தனி ஒருவதனாக முடித்தானோ அவர் வருவார், என்னையும் மீட்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றெல்லாம் சீதை எடுத்துரைத்தாள். அப்போது ஹனுமான் அவளிடத்தில் ஒரு அரிய விண்ணப்பத்தை வைக்க போகிறார். நானே தேவரீரை தூக்கி போய் ராமனிடத்தில் சமர்ப்பித்து விடுகிறேனே, பதில் என்னன்னு பார்ப்போம்.